கன்னிராசி குறிய பலன்களை பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். கன்னிராசி என்பது உத்திரம் நட்சத்திரம் பாதம் 2, 3, 4, அஸ்தம் நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4, சித்திரை நட்சத்திரம் பாதம் 1 ஆகிய 9 பாதங்கள் அடங்கியது கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள் அதாவது கலைகளின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்மானம் அதிகம் உள்ளவர்களாகவும் வாத திறமை பேச்சு திறமை உடையவர்களாகவும் இருப்பார்கள். தேவைகளை அறிந்து செலவு செய்யக்கூடியவர்கள், எதிலும் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் உடையவர்கள். இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்யும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இதுவரைக்கும் இவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 7வது இடத்தில் அமர்ந்து திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி வைத்தார். அதே சமயம் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம், புதிய தொழில் வாய்ப்புகள், வீடு மனை வாங்க எதிர்பார்த்த லோன் கிடைத்தல், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, எதிர்பாராத பண உதவி, உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும், விரும்பிய இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற தன்மைகளையும் அடைந்தீர்கள். ஆடம்பர சாமான்கள், புது வாகனம், லாபம், ஆடை, ஆபரண சேர்க்கை என்பது உண்டானது. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் நீங்கியது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளில் வெற்றியும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையும் ஏற்பட்டது. மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் அமைந்தது. இந்த முறை குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். கோச்சார ரீதியாக குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வரும்போது வியாதி, சோகம், கஷ்டம், அதே போல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், கடன் தொல்லைகள், பொருட்களில் திருட்டு போதல் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பிள்ளைகளால் அவசொல் என்பது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு என்ற பிரச்சனைகள் முதலியவை ஏற்படக்கூடும். அடிக்கடி உடலிலும் மனலிலும் தளர்ச்சி உண்டாகும். விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டுங்க. தொழிலில் சில சிரமங்கள் ஏற்படும். அலைச்சல்கள், இடமாற்றம் என்பது ஏற்படுங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் கௌரவம், பதவி, உத்தியோகம் ஆகியவற்றில் மாற்றம், இரக்கம் அல்லது இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கின்றது. சிலருக்கு தொழில் நிமித்தமாக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கூட்டமாக பயணம் செய்வதை தவிர்க்கவும். எடுத்த காரியங்கள் எதுவும் நினைத்தபடி நடக்காதுங்க. நீண்ட காலம் கழித்து குழந்தை உண்டான பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. முடிந்த வரைக்கும் மௌன விரதம் இருப்பது என்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் தெய்வமே கனி கதி என்று இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் என்பது குறையும். தற்போது நடைபெற்று வரும் சனி பரிசீலிச்சு உங்களுடைய ராசிக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மை இல்லை. எதிர்வரும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தராது. ஜனன ஜாதகத்தில் நல்ல தசா புக்திகள் நடைபெற்றால் அதிக கெடுபலன்கள் இருக்காது. வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அஷ்டமகுரு காலத்தில் வீண் பிரச்சனைகள், தொழிலாளர்கள் முதலாளி ஒற்றுமை பாதிப்பு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், வீண் அலைச்சல்கள், தொழில் முடக்கம், பணம் விரயம், மிஷின் வாகனம் ரிப்பேர் போன்றவை ஏற்படுங்க. பணம் அகலக்கால் வைக்காமல் தொழில் செய்யுங்கள். பார்ட்டிகளை நம்பி நிறைய கடன் கொடுத்து விடாதீர்கள். எதிலும் திட்டமிட்டு காரிய மாற்றங்கள். பணம் அதிகமாக நிலுவையில் நிற்கும். செலவினங்கள் அதிகமாக ஏற்படும். புதிய முயற்சிகள் காலதாமதமாகும். உத்தியோகஸ்தர்கள், பணி செய்யக்கூடியவர்கள், வேலை பார்ப்பவர்களுக்கு ஆஃபீஸில் லோன் போட்டோ அல்லது மனைவியினுடைய நகைகளை அடகு வைத்தோ வீட்டில் சுப காரியங்களை நடத்துவீர்கள். பின்பு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த கடனை அடைப்பீர்கள். மேல் அதிகாரிகளுடைய வெறுப்பை சம்பாதிக்க நேரிடுங்க. செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது வரும். ஆனால் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு உங்கள் மீது தவறு இல்லை என்று தெரிய வரும். சக பெண் ஊழியர்களிடமிருந்து ஒதுங்கியிருப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருப்பதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். பிடிக்காத ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதமாகுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் அதிக வேலை சுமையினால் திண்டாடுவீர்கள். கணவரும் குழந்தைகளும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். பணம் பொருள் ஏதாவது களவு போக நேரிடும். பணச்செலவு உண்டாகும். உடல் சோர்வும் வயிற்று வலியும் ஆட்கொள்ளும். கர்ப்பப்பை சம்பந்தமாக பிரச்சனைகள் தோன்றும். சிலருக்கு வயிற்றில் ஏதாவது ஆபரேஷன் செய்ய நேரிடும். அக்கம் பக்கத்தாருடன் சுமூகமான உறவு இருக்காது. குடும்ப பெண்கள் நல்ல முறையில் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவார்கள். மாணவ மாணவியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவியர் அருமையாக படிப்பார்கள். கேள்வி மற்றும் மதிப்பெண் அதிகம் வராதுங்க. ஏனென்று யோசிப்பீர்கள். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூரில் படிக்க நேரிடுங்க. உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்கள் வெற்றி பெற கடும்
ஜகிரத்தை மேற்கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் வரும், அதே சமயம் செலவுகளும் அதிகமாக வரும். நல்ல பெயரும் கெட்ட பெயரும் சம அளவில் ஏற்படும். அலைச்சல் என்பது அதிகம் உண்டு. வியாகிரி வஸ்துக்கள் பழக்கம் மற்றும் தவறான முறையில் பணத்தை செலவழிப்பீர்கள். ஒரு சிலர் தொழில் விஷயமாக வெளி பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடுமையாக போராடினால்தான் முன்னேற்றம் என்பது உண்டாகும். அரசியல்வாதிகள் பொதுவாக யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய நண்பர்களே உங்களுடைய எதிரிகளாக மாறுவார்கள். கட்சிக்குள் பாதி பேருடைய நட்பையும் பாதி பேருடைய வெறுப்பையும் பெறுவீர்கள். திடீரென்று பதவிக்கு ஆபத்து, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. பயணங்களில் பாதுகாப்புடன் செல்வது அவசியம். உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பயிரிடுவதை சிறிது தள்ளி போட்டு செய்தால் நல்லதுங்க. கால்நடை வாகனம் சாற்று சேதமாகுங்க. அதிக மகசூல் என்பது இராது. கடன் தொல்லைகள் வாட்டுங்க. அதிக செலவினங்கள் என்பது ஏற்படும். வங்கி கடன் கிடைப்பதில் காலதாமதம் ஆகும். அடிக்கடி உடல்நிலை என்பது சரியில்லாமல் போகுங்க. அதே போல் விஷப்பூச்சிகளால் ஆபத்து என்பது நேரிடும். குரு பகவான் தனது 5 பார்வையினால் உங்களுடைய ராசியை விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் வேலை விஷயமாக சிலர் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் உருவாகுங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். கடன் வாங்கி வீடு கட்டுவீர்கள். அதே போல் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்கும். குரு பகவான் தனது 7 பார்வையாக உங்கள் ராசியோட தனஸ்தானத்தை பார்ப்பதால் இதற்கு முன்பு உள்ள கடன்கள் அடைபடுங்க. பேச்சில் இனிமை கூடும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் உயர்வு என்பது நிலையை உண்டாக்கும். நன்கு மதிப்பெண்கள் பெற்று சிறந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமணம் என்பது நடைபெறும். குரு பகவான் தனது 9 பார்வையாக உங்கள் ராசியோட சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் வீட்டிற்கு தெரிய வருங்க. வாகனங்களை பழுது பார்க்கும் வகையில் செலவுகள் என்பது ஏற்படும். வீடு வாங்க முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் என்பது ஏற்படும். தாயாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் என்பது காணப்படும். சுக போக விஷயங்களில் மனம் லாகித்து நிற்கும். அதன் பொருட்டு பணத்தை செலவு செய்வீர்கள். பரிகாரங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டை கடலை சுண்டல் செய்து அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு குரு பகவானுக்கு நெய்வேதனம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு தானம் செய்தால் உத்தமங்க. வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து வழிபட்டு வரவும். திருக்கடவுர் ஆழ்வார் திருநகரி அதாவது நவ திருப்பதிகளில் ஒன்று. குருஸ்தலமாகும் இந்த ஸ்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உண்டது. இந்த ஸ்தலத்தில் அதாவது தாமிரபரணி அந்த பாயும் தாமிரபரணி வந்து பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. நம்மாழ்வார் அவர்கள் வந்து அந்த பாட்டு பாடுவாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பெருமை உண்டு. நம்மாழ்வாருக்கு அந்த பெருமாள் வந்து குருவாக அருள் பாலிக்கின்றார். இங்கு சென்று வழிபாட்டு வாருங்கள். எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாகவே முடியுங்க. உங்களுக்கு உரிய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 7, 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்டக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை. அதிர்ஷ்டக்கள் மரகத பச்சைக்கள். மரகத பச்சைக்கள் மோதலதரம் செய்து கையில் அணிந்து கொண்டால் வெற்றி வளர்ச்சிங்க.